off. Good morning, students. Welcome to our computer science class. Today we learn about unit 4 functions in Excel worksheet. Excel worksheet நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்ஷீட்டில் எப்படி சம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா என்ன பார்க்க போகிறோம், அந்த ஒர்க்ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்க்ஷன், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மெர்ஜிங் ஸ்ப்ரீட் டேட்டா இன் ஒர்க் டேட் டாக்குமெண்ட், அந்த ஷீட் ஒர்க் ஷீட்டை வந்து அந்த ஒர்க் டாக்குமெண்ட்டில் எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்க்ஷன் இன் ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட் அந்த சொன்னில் ஸ்ப்ரெட் ஷீட்டில் நாங்கள் இருக்கிற ஒரு பேஜில் என்ன சொல்லுவோம், ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லி சொன்னோமா. அந்த ஒர்க் ஷீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆர் த ப்ரெடிஃபைட் ஃபார்முலா தட் ஆர் ஸ்டோர் இன் தட் சாஃப்ட்வேர். அந்த ஃபங்க்ஷன் பண்ணதுக்குனே ஒரு ஃபார்முலா இருக்குது, அது சாஃப்ட்வேர்லேயே ஸ்டோர் ஆகிருக்கு. சரியா, அந்த ஃபார்முலா, யா ஃபார்முலா கேன் பி எனி திங் ஃப்ரம் சிம்பிள் அடிஷன் டு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன். ஃபார்முலா எதுவாக இருந்தாலும் சரி, அது சிம்பிளாக அடிஷனாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன், எவ்வளோ பெரிய கஷ்டமான கால்குலேஷன், ஈஸியான அடிஷன் சம் அடிஷன்லேயே ஈஸியாக 1+1 2 சொல்லுவோம்ல, அது மாதிரி ஈஸியான அடிஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஸ்கொயர் ரூட் இருக்கிற அந்த கஷ்டமான சம்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே எழுதிடலாம். எல்லாமே நம்ம ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா சாஃப்ட்வேர் அதை வச்சு போட்டலாங்கிறாங்க. எனி ஃபார்முலா இன் எக்ஸல் ஷுட் ஸ்டார்ட் வித் ஈக்குவல் டு சைன். எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் அது வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், ஈக்குவல் சைன் போட்டு தான் ஆரம்பிக்கணும். சரியா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு போகணுன்னு பார்த்துருப்போம், கிராஃப் பார்த்துருப்போம், அந்த ஒர்க் ஷீட்னா என்னன்னு பார்த்துருப்போமே தவிர எப்படி போட்டு எப்படி ஆன்சர் கொண்டு வர்றதுன்னு பார்த்துக்க மாட்டோம். அதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ்பிரஷன் சுட் பி என்க்ளோஸ் விட்டின் பேர்சேஜ், த எக்ஸ்பிரஷன் மே பி கான்ஸ்டன்ட் ஆர் த செல் அட்ரஸ் ஆஃப் த ஆக்சுவல் டேட்டா. நம்ம எக்ஸாம்பிள், பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த, அதாவது இது இந்த மாதிரி போட்டிருக்கணும், கேப் வந்து இந்த என்ன போட்டிருக்கணும், இந்த வந்து பேக் ரேட் இந்த மாதிரி போட்டிருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். எப்படியும் பாருங்கள், இப்போ 10 இருக்குது பார்த்தீங்களா, ஏ 10th ரோவில் ஏ காலம், 10th ரோவில் பி காலம், 10th ரோவில் சி காலம் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண பாருங்கள், திஸ் இஸ் ஏ வேல்யூபிள் ஃபார்முலா விச் வி கிவ் த சம் ஆஃப் த டேட்டா பர்சன் இன் த செல். இந்த மாதிரி இந்த ஏ காலமில் வந்து 10th ரோவில் ஏ காலத்தில் பி காலத்தில் சி காலத்தில் இருக்கிறதுக்கெலாம் இந்த ஃபார்முலா தான், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். திஸ் இஸ் த வேல்யூ ஃபார்முலா விட் கிவ் த கிவன் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி இது போட்டுக்கலாம். சரியா, ஏ ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், கான்ஸ்டன்ட்டாகவும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டண்டாக இருக்கும்போது, இன் திஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சின்ஸ் த செல்ஃப் ரெஃபரன்ஸ் ஆர் இன்வால்டு வத்தவர் த வேல்யூ இஸ் கரஸ்பாண்டிங் செல் ஆர் மாடிஃபைட். அந்த வேல்யூ எதில் போடணுமோ அந்த செல் வந்து மாடிஃபை ஆயிரும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அது எல்லாருமே யூஸ் பண்ணுறது, இந்த கான்ஸ்டண்டாக இருக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எல்லா டைம்லேயும் யூஸ் பண்ண முடியும்ல, இந்த ரெஃபரன்ஸ் அதை எடுத்து அந்த வேல்யூபிள் செல்லை வந்து மாடிஃபை பண்ணிக்கும். இந்த ரிசல்ட் கேட் மாடிஃபை இமிடியட்லி, அந்த ரிசல்ட் டக்கு டக்குன்னு அதுக்கான ரிசல்ட் வந்துடும். திஸ் வே வி ரெஃபரன்ஸ் கால்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், இந்த இதை வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். பாருங்கள், இது வேல்யூ சேஞ்ச், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இப்போ வந்து வேல்யூ சேஞ்ச்னா இங்கே வந்து தானாகவே என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருங்க, ஈக்குவல் டு பி 2. பாருங்கள், நமக்கு வந்து என்ன இருக்கணும், செகண்ட் ரோல் இருக்கிறது வேணுமா, பி காலமில் இருக்கிற எல்லாமே வேணும். சரியா, சாரி, ரோ வந்து 8 வரையும், ஆனால் பி காலம் எல்லா ரோல் இருக்கிற பி காலம் வேணும். அப்போது B2, B3, B4, B5, B6, B7 7 வரை காலம் போட்டிருக்காங்க. சரியா, இதுலேருந்து 7th ரோவில் பி காலம் இருக்கிற 7 வேணும். 7 போட்டு என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபார்முலா போட்டு என்னக்கா ஆன்சர் வந்து பாருங்கள், B8 நமக்கு ஆன்சர் வந்துடும். இதே தான் எல்லாத்துக்குமே. சரியா, இந்த ரெண்டு இதையும் போட்டு போட்டலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு இது போகிறதுக்கு B2+B3, அப்புறம் பாருங்கள் B2+B3 அப்படி போட்டு என்ன இருக்குது, B7 வரி மறு போட்டு இந்த ஆன்சரை கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து அதே மாதிரி சீக்கு போடணும், சீக்கு போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், சீக்கு இந்த மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா, 8+1. அதாவது எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், B2, B3 போட்டுக்கலாம். இல்லை எனக்கு காலமும் ரோவும் கண்டுபிடிச்சி அடிக்கணும் எனக்கு வேணாம் அப்படின்னா, நீங்கள் இந்த சம்மெல்லாம் போட்டுக்கிறீங்களா, 89, 69 அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 89+67+78+ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். எப்படி போடலாம், இந்த மாதிரியும் போடலாம்,
இப்படி இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரி போடலாம் எப்படி போடலாம் இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி போடலாம் சரியா நெக்ஸ்ட் பாருங்க Note, here is given an example screen. We can see the two way of typing formula. Disadvantage of typing the formula you solved. Reference in that the modified value get up the immediately. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு டைப்பை வந்து இப்போ ரெண்டு டைப்பை ஃபார்முலா போட்டு பண்ணிக்கலான்னு பார்த்தோமா இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லைக் வைஸ் எனி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கேன் டே அப்ளை ஃபார் த செல் அட்ரஸ் ஆர் த ஆக்சுவல் டேட்டா பாருங்க லைக் வைஸ் எனி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கேன் பி அப்ளைட் ஃபார் த செல் அட்ரஸ் அண்ட் த ஆக்சுவல் டேட்டா பாருங்கள் எதாக இருந்தாலும் சரி எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவாக இருந்தாலும் நம்ம அந்த செல் அட்ரஸில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைனா ஆக்சுவல் டேட்டா அந்த டேட்டாலையும் அந்த செல் அட்ரஸில் எழுதிட்டோம்னா அதில் வந்து ஆன்சர் சொல்லிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா பாருங்க E3 இது வந்து சமூகம் எதாக இருந்தாலும் செல் டேட்டாவில் வந்து அப்ளிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் வி நோ டேட் ஃபங்க்ஷன் ஆர் ஃபார்முல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார்முலா ஃபங்க்ஷன் வந்து எப்படி இது ஃபார்முலா மூலமாக தான் ஃபங்க்ஷன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபார்முலா